வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது டெக்னிக்கல் தமிழன் சேனல். நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்க்கறது முன்னாடி, இப்போதான் சேனல் மொதலாக கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்க்கணும், கீழே ரெட்டர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு மணி பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்னன்னா எப்போ பட்டன் யூஸ் பண்ணணும் அப்பப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேஸ்புக் இருக்கும் ட்விட்டர் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுத்துருங்க. அது மூலமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸை உங்களால் ஈஸியாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நம்மளே, இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னோட சப்கேபர் ஒரு க்வெஸ்டின் கேட்டேன். என்ன க்வெஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், இமேஜ் ப்ளே ஆகிட்டே இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் ஓடினே இருக்கும், ஸோ அது எப்படி பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் என்ன கிளியராக பார்க்க போகிறோம்னா, நம்ம இமேஜை வச்சு வீடியோ எப்படி ரெடி பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க வரும். அதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. முதல்ல ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மூவி மேக்கர்னு போட்டோம்னா இந்த அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் லிங்க் அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மூலம் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மூசாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா மூசாக தெரியும். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற பிறகு நீங்கள் ஓப்பன் கொடுங்க. ஆர் யூ ரெடி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஆக்சஸ் கேட்கும், நீங்கள் எல்லா ஆக்சஸும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நான் பண்ண வீடியோ, ஸோ இப்போ நான் ட்ரையலுக்காக வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்தமாரி வீடியோ தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ் வரும், இதில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வந்துடுங்க. இப்போ என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள். இப்போ என்னோடய ஃபோட்டோ எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே டன் இருக்குது பார்த்தீங்களா, டன்னை கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகிறது. இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மியூசிக் எதுவுமே கொடுக்கலாலும் அதே மியூசிக் ஆட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே செலக்ட் பண்ண வேணாம், அதில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கும். இல்லை நீங்கள் சாங்ஸ் ஆட் பண்ணிக்கிறதா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சாங்ஸ் என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, சாங்ஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் எத்தனை செகண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இதில் எப்பவுமே செலக்ட் ரெண்டு இருக்கும், சரி ரெண்டு தான் ஆவரேஜாக இருக்கும். நீங்கள் மூணு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் வீடியோ, ஓகேங்களா. ஸோ செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும், ஸோ நீங்கள் அது மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடிட், அதாவது இன்னும் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இது கொடுத்துட்டு பிறகு பார்த்திங்கன்னா மேலே டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்தோம்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போல கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்குற குவஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் தீம் மாற்றணும், அது மட்டும் வந்து என்னோட ஃபாண்ட் மாற்றணும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க. அதுக்கான குவஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரூட் பண்ண, சரி அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரூட் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து அது ரெண்டுத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ அது ரூட் பண்ணிடுற உங்களுக்கு ரூட் பண்ணுறதை பற்றியும் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரூட் பண்ணிட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஸோ உங்களை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்புறோம். இந்த வீடியோஸ் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை டெக்னாலஜிஸ் எந்த டவுட் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன ஃபேஸ்புக் பேஜிலும் என் ட்விட்டர் பேஜிலும் எனக்கு கான்டக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவோ என்ன வீடியோ போடணும்னு என் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இங்க திரையில ஓடுற வீடியோவை நீங்க பார்த்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பார்த்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.